இந்தியாவில் கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து விதேசாத்தீவுக்கு வருவதாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூராத்திரிஸ்டான் என்னும் நடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டுக் கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இந்த வாசித்த மூன்று வசனங்கள் போலத்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அநேக நேரங்களில் வந்து காணப்படுகிறது. இந்த அப்போஸ்தல 27 முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் சொல்லுகிறது, சில வர பாத்திரங்களை பார்க்கும்போது பவுல் மற்றும் வந்து சில மனிதர்கள் அந்த படகுல செல்கிறார்கள், கப்பலில் செல்கிறார்கள். யாரெல்லாம் வந்து அந்த கப்பலில் செல்கிறது என்பது முக்கியம் அல்ல, என்ன நடக்குது என்பதுதான் அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால 27 முதலாவது வசனம் சொல்கிறது, அவர்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானித்தார்கள். ஆக மற்ற வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தேசத்தைய பம்புலியா நாடு, சிலிசியா நாட்டு போன்ற நாடுகள் எல்லாம் கடந்து செல்கிறார்கள். 8 வாசிக்கிறோம், நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். 14 வசனத்தை நாம் வாசித்து போகும்போது அந்த துறைமுகம் எந்த துறைமுகம் என்றால் நல் துறைமுகம், அதாவது இஸ்ரவேலத்திற்கு போக புறப்பட்டார்கள். நாட்டிலே வந்து சில தேசங்களை கடந்து செல்வார்கள், நல்ல துறைமுகத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த நல்ல துறைமுகத்திலே அந்த துறைமுகம் 12 வசனம் எப்படியாக சொல்றது, அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதி இல்லாதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேட்டா தீவில் உள்ள துறைமுகமாகிய இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். இதை முடித்ததுக்கு அப்புறமா தான் நாம் இன்றைய மெசேஜுக்கு அது 13 வசனத்திலிருந்து அது தென்றல் மெதுவாக எடுத்தபடியால் தாங்கள் கூறினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் பற்றி பேர்ந்து கூறினார்கள். இந்த 13 வசனத்தை நாம் பார்க்கும்போது தென்றல் மெதுவாக எடுத்தபடியால், அதாவது அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து அவர் புறப்படும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு ஸ்மூத்தாக வந்து டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு காணப்பட்டதுனால அந்த பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக நேரத்துல வந்து சில சூழ்நிலைகள் வந்து நமக்கு சாதகமா இருக்கிற நேரத்துல நம்ம அநேக காரியங்களை நம்முடைய நாம் வந்து அநேக ஆலோசனை சொல்லுகிறபடினால 12 சொல்லுகிறது, தங்களுக்கு அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கை நாம் நினைக்கிறது நடக்கிற மாதிரி தெரியுதுனால, அல்லது நம்முடைய போடுகிற பிளான்களோ திட்டங்களோ நிறைவேறுகிற மாதிரி தெரியுதுனால நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கிற ஆலோசனையோ அல்லது நம்முடைய ஃபேமிலியோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ அல்லது சமுதாயமோ அல்லது வேலைக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்கு அநேக நேரத்துல நல்லா தெரியுற நேரத்துல தெரியுற மாதிரி இருக்கிறதுனால நாம் நினைக்கிறோம், நாம நினைக்கிறது வந்து கைகூடி வருகிறது என்ற ஒரு திட்டம் என்று நாம் நினைத்துக் கொண்டு புதிய மூச்சுகளை நாம் வந்து செய்ய முற்படுகிறோம். அநேக நேரத்துல ஆண்டவர் அனுமதிக்காத சில காரியங்களை அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நாம் செய்யும் போது பல தடவைகள் இருந்தால அல்லது அநேக தடவைகள் கூட பார்க்கும்போது கரெக்டாக அது முடிகிறது. அதை பார்த்தீங்கன்னாக்கா உண்மையா பார்த்தோம்னாக்கா நாம் செய்கிற காரியத்துல வந்து ஆண்டவருக்கு பிரியமே இருக்காது, ஆண்டவர் வந்து அதை அனுமதித்தே இருக்க மாட்டாரு. ஆனாலும் அதை வந்து சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா நடக்கிற நேரத்துல நம்ம திட்டங்கள் வந்து நிறைவேற்றி கைகூடி வருகிற நேரத்துல வந்து சக்சஸ்ஸா முடிகிற நேரத்துல வந்து அது வந்து நம்ம வந்து அநேக நேரத்துல வந்து சக்சஸ்ஸா வந்து முடிந்திருக்கிறது வந்து உண்மைதான், உண்மையான விஷயம். இப்படிதான் இந்த இடத்துல பார்க்கும்போது இவர்கள் வந்து தென்றல் ஸ்டார்டிங் பாயிண்ட பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, எந்த ஒரு ப்ராப்ளமே வரல, அவருடைய சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதாவது முக்கியமான வார்த்தைகள் சொல்லணும்னா தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து போகிறார்கள், அவ்விடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு போகிறார்கள். சில நேரங்களில் நாம் நம்மை அதிகமாக நம்புகிறோம், அதாவது செல்ஃப் ட்ரஸ்ட், மற்றவர்களையும் நாம் அதிகமாக நம்புகிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை அல்லது அவர் பேசுகிற வார்த்தையை நாம் வந்து அநேக நேரத்தில் கேட்க வந்து மனதெல்லாம் வைக்கிறோம். உதாரணமாக இந்த அதே அதிகாரத்துல அந்த 10 வசனத்தை பார்க்கும்போது தேவ மனிதன் பவுல் வந்து நிறைய மக்கள் அந்த படகுல பயணம் பண்ணுகிறார், அந்த மக்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் எச்சரிக்கிறார், நாம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம், நாம் எங்கே இருக்கலாம், அப்படி போனாக்க நமக்கு வந்து ஆபத்து வரும், நமக்கு பிரச்சனை வரும், நம்ம வந்து அந்த மனிதன் அவ்வளவு எச்சரித்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கக்கா தங்களுடைய நம்பிக்கை செல்ஃப் ட்ரஸ்ட் அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை மற்றவங்களுக்கு கொடுக்குற என்கரேஜிங்கான வார்த்தை பார்த்துக்கிட்டு பெண்கள் மெதுவாக அடித்தபடியால் அவளுக்கு அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரல நினைச்சுக்கிட்டு அவருக்கு அந்த பிரயாணத்தை வந்து எடுத்துக்கலாம், அந்த பிரயாணம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் வந்து திட்டமிட்டு போனார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அவர்களின் தேவ மனுஷனை வந்து அவள் ஆண்டடித்து கீழ்படியாமல் போனதன் மூலமாக 14 வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூராத்திரித்தன் கடுங்காற்று அதில் மோதிச்சு. அதாவது என்ன அர்த்தம்னாக்கா ஸ்டார்டிங்க வந்து அவங்களுடைய அவங்களை வந்து அவங்க நினைச்சிட்டாங்க நாங்க நினைக்கிற காரியம் வந்து கைகூடி வருகிற மாதிரி தெரியுதுன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து சக்சஸ்ஸா அதை முடியும்னு நினைச்சிட்டு போனாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு காற்று ஒரு பெருங்காற்று வந்து அவருடைய கப்பலை வந்து மோதி விட்டு வந்து சொல்லுது. இதே போல நம்மளோட
வாழ்க்கையில வந்து அநேக நேரத்துல வந்து நான் சொன்ன முதலே சொன்னா பல தடவை ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்களை நாம் செய்யும் போது அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யும் போது அநேக நேரத்துல நாம் வந்து சத்தியத்துல வெற்றியை பார்த்து ருசி பார்த்து விட்டு ஆண்டவுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியாமல் அல்லது ஆண்டவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் வசனத்திற்கு படி நாம் நடக்காமல் சில காரியங்களை செய்து முடித்து நம்மளோட வெற்றியை கண்டு 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 அதே போட்டு நடந்து போ நடந்து கொண்டு இருந்தோமானால் வேதம் சொல்லுகிறபடி கொஞ்ச நேரத்துக்கு வந்து கடுமாற்று நம்மை மோதிவிடும் என்ற ஒரு எச்சரிக்கை தான் அந்த இடத்துல நாம் வந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்சிருக்கலாம் எத்தனையோ வைபீனங்கள் இருந்து 100 காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டோட திட்டத்தின்படி இல்லாமல் ஆண்டோட திட்டத்தின்படி இல்லாமல் அல்லது ஆண்டோடைய வார்த்தைக்கு அல்லது நாம் மீறி நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே அதாவது வெட்டாந்தரையிலே ஒரு கிணறு வைத்து கிணறு வந்து ஆழமா குழி தோண்டி வைத்திருந்தா எப்படி இருக்கும், அதை பற்றி விழுந்தா எப்படி இருந்தோ அதே போல் ஒரு நாள் விழுவோம் என்பதை வந்து இந்த இடத்துல நாம வந்து விசாரணத்தை பார்க்கக்கூடிய விஷயம் என்பதை நான் வந்து இடத்துல வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில வந்து கற்குடைய விருப்பம் இல்லாமல் நம்ம ஏதாவது செய்து ஒரு வேலையை அதை வந்து நம்ம வந்து வெற்றி கண்டிருப்போம், பல முறை வெற்றி கண்டிருப்போம். ஆனால் பல முறை வெற்றி கண்ட நாம் நிச்சயமாக ஒரு நாள் வந்து ஒரு தோல்வியை சந்திப்போம், அதாவது வந்து நாம் வந்து ஒரு படிப்படியில வந்து விழுந்து விடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நிச்சயமா நம்ம வந்து கடந்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு கடும் காற்று பெரிய ப்ராப்ளத்துல அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க சிக்கிக்கிட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா பத்தாம் வருஷத்துல வந்து அவர்கள் வந்து அந்த தேவ மனிதன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து அவர் கீழ்படியாத நிமித்தமாக தங்களுடைய சாதகம் தங்களுடைய சூழ்நிலைகள் தங்களுடைய சுச்சுவேஷன் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது, அவர் திட்டங்கள் நிறைவேறுகிறது, கைகூடி வருகிறது, எல்லாம் அவங்க போட்ட பிளான் என்னென்ன சக்சஸ்ஸா வருகிறது என்று நினைத்து அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவங்க போன கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு தோல்வி சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நடக்கும். ஆனால் நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம வந்து ஏன் எதற்கு காரணம் என்று நாம் பார்க்கும் போது பன்னிர அதாவது வந்து அந்த இடத்துல 12 வசனம் சொல்லுகிறது. ஏன் வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து போனாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் போது இந்த 12 வசனம் சொல்லுகிறது 24 அதிகாரத்துல 12 வசனம் தங்களுக்கு வசதி இல்லாதபடினால தங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கர்த்தர் சொல்ற நீங்க இங்க இருங்க நீங்க இங்க இருந்து போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவருக்கு சுச்சுவேஷன் வந்து கரெக்டான சுச்சுவேஷன் அவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாதனால அவளுடைய அவளுடைய சூழ்நிலைகள் வந்து கன்வீனியண்டா இல்லாதனால வந்து ஒரே ப்ராப்ளம் ஒரே பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத காரணத்தினால வந்து தங்களுக்கு வந்து சாதகமா தங்களுக்கு கம்ஃபர்டபுளா தங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கிற இடமா பார்த்து அவங்க போகணும்னு நினைச்சாங்க ஆக்சுவலா. ஆனாலும் அவங்க வந்து கன்வீனியண்டா போக வேண்டும் என்பது அங்கிருந்து அவர்கள் வந்து புறப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமே கிடையாது. ஆனாலும் வந்து இருந்து தாங்களாகவே தாங்கள் நினைக்கிறது வந்து கைகூடி வருகிறது என்று நினைத்து கொண்டு தாங்கள் போட்டிருக்காங்க சக்சஸாக வரும் நினைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஒரு பெரிய கன்வீனியன்ட் ஒரு கம்ஃபர்டபுளான இடத்தை வந்து இந்த கணக்கு போய் கொடுத்திருந்தார்கள். இதே மாதிரி நம்முடைய சூழ்நிலையும் அநேக சூழ்நிலைகள் அநேக நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம வந்து அநேக நேரத்துல ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார், சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஆனால் நாம் பார்க்கும்போது உண்மையாவே ஆகக்கூடிய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த பிரச்சனைகளை நாம் சமாளிக்க கூட நமக்கு தான் இல்லாத காரணத்தினால வெள்ளம் இல்லாத நேரத்துல நாம வந்து ஐயோ இந்த பிரச்சனைகள் நாம் வந்து வெளியே வரலாம் ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு பரவாயில்ல இந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா வந்து நம்ம அநேக நேரத்துல வந்து நமக்கு சாதகமா இது நினைக்கிறோமோ நமக்கு சாதகமா நமக்கு கன்வீனியா எதிர்ப்பு நமக்கு கம்ஃபர்டபுளா நம்முடைய வாழ்க்கை
அழகப்படுத்தும். அன்றைக்கு நேரத்தில் ஆண்டவர் சில நேரங்களில் நிறைய சூழ்நிலை நம்ம வந்து அனுமதிக்கிறார். காரணம் என்ன, நாம் அவரை வந்து நாம் வந்து நம்ம நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அவர் பிளான்ஸ் எல்லாம் வந்து அதன் மூலயமாக வந்து அவர் வந்து வெற்றியைக்கான அந்த பிளான்ஸ் நம்ம நிறைவேற்ற பிளான்ஸ் வந்து சக்சஸா வரணும்னாக்கா ஒரு சில பாதைகள் ஒரு சில சூழ்நிலை நம்ம வந்து கடந்து போவதற்கு நம்ம வந்து ஆண்டாகவிடுவதற்காக ஒரு சில சூழ்நிலை வந்து தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் நாம் அநேக காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்கு நமக்கு வந்து ஜனங்கள் எப்படி தங்களுக்கு வசதியே அதனால வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்களோ அதே போல இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆகி நாமளே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போகலாம் என்று நம்ம அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து நாமளே ஒரு புதிய ஒரு சொல்யூஷன் அல்லது ஒரு புதிய ஒரு வழி, இது எனக்கு பெஸ்டா இருக்குது, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது, இது எனக்கு கன்வீனியா இருக்குது என்று நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து நினைச்சு ஒரு புதிய வழி நாம் தேடி கொள்கிறோம். நம்ம வந்து உஷாராக இருக்கோம். ஸோ நம்ம பைபிள் என்ன சொல்லுறது பார்த்தோன்னாக்கா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த கடுங்காற்று அந்த படகு மரம் முறையில போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து சட்டன் சுச்சுவேஷன் நீங்க சக்சஸ் மேல சக்சஸ் தானோட திட்டம் இல்லாம திட்டம் இல்லாம செய்கிற காரியங்கள் வெற்றியின் மொத்தமாக நீங்க செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை அப்படியாக இந்த கடுங்காற்று மோதல் போல நம்மளுடைய வாழ்க்கையில மோதலும் வந்து நாம் மரணம் விடக்கூடாது. பயணம் சொல்கிறது கப்பலோட கட்டுப்பட்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாது, அப்படினால் காற்றின் பொருட்களை கொண்டு போக கொடுத்தோம். இப்படி நாம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவங்க சில நேரத்தில் நம்ம வெற்றியை பார்க்கிற நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா ஒரு நாள் ஒரு போது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஃபெலோஷிப்பை இழந்து நாம நம்முடைய செல்ஃப் கான்பிடன்ட் நம்மளுக்கு நம்ம செய்கிற காரியத்தை எல்லாமே வெற்றி வந்து விட்டது என்ற அதன் மூலயமாக வந்து அப்படியே நம்ம வந்து அவர் வாழை போல் நம்ம வந்து அடித்து கொண்டு போய்விடுவோம். ஸோ நம்ம வந்து ஜாக்கிரதாக இருப்போம். அப்படி போகணும்னு என்ன பிரச்சனை நம்ம பார்த்தோம்னாக்கா அடுத்த வசனங்களையும் நமக்கு வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்க. 11 வசனத்தை பார்க்கும்போது அப்படி கிழவரா என்னப்பட்ட ஒரு சின்ன டிவியின் ஓடிகளே ஓடுகளிலே வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி திருத்தி சொறிமணலிலே விழுவோம் என்று பயந்து வாய்களை இறக்கி விபரமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மொழியில் மிகவும் அடிப்பட்டபடியினால் மறுநாளில் சில கருத்துக்கள் கடலில் இருந்தார்கள். 3 நாளிலே கப்பலின் தரவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து இருக்கிறோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மொழியும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழப்போம் என்று என்னும் நம்பிக்கை முழுமையை மற்ற போயிட்டு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆண்டோட சிற்பம் இல்லாமல் ஆண்டு அனுமதிக்கிற காரியங்கள் செய்து நாம் சில வெற்றியை கண்டுவிட்டோம் என்ற சந்தோஷத்துல நாம் வந்து திருப்பி பாவங்களையோ அல்லது ஆண்டருக்கு விரோதமான காரியங்களையோ திரும்பாத காரியங்களை நாம் செய்து கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் வரும், அப்போது நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இது இருந்து போனதாக சூரியனாவது நட்சத்திரங்களாக காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருப்பதனால் இனி தப்பி பிடிப்போம் என்ற நம்பிக்கை மொழியும் அற்று போயிட்டு இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையா வந்து மாறிப்போகும். அதாவது ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய சட்டத்தினால இருந்து ஆண்டு சொல்படி கேட்ட நாம் ஒருவேளை ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டே இருப்போமானால் ஒரு நாள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் வந்து நாம் வந்து மறந்துவிடக்கூடாது. ஆகிய நாம் நினைக்கிற காரியம் வந்து கைகூடி வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு கட்டணமதிக்காத காரியத்தை நாம் செய்து கொண்டே இருப்போமானால் ஒருவேளை நீங்க சக்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்க வந்து சக்சஸ் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு டைம்ல வரும்போது நீங்க ப்ரொஃபண்டா நீங்க வந்து நம்ம வந்து நீங்கிறது நாம வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து விழுந்துவிடுவோம். ஸோ அதை நாம வந்து சாட்டிஸாக இருப்போம். தச்சங்களை பார்க்கும்போது 8 அதிகாரம் 14 தேவைப்படுகிறது. துர்மார்க்கம் செய்கிற அந்த அதாவது வந்து பாவத்துக்கு தண்டனை வந்து சீக்கிரமா கிடைக்காதனால வந்து அவனுடைய இருதயம் பண்றதுனாக்கா துணிகரம் கொண்டதுன்னு வேற வந்து வசனம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியாக வந்து நாம் செய்கிற காரியங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல அதாவது வந்து நாம ஆண்டருக்கு தெரியாத காரியத்தை நம்ம செய்யணும். அதை செய்யும் போது வந்து நேரத்தில் அது வந்து தடை வர மாட்டேங்குது. ஆண்டு வந்து தடை செய்ய மாட்டேன்றாரு. ஸோ அதனால நம்ம சக்சஸ் வராத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சக்சஸ் மூலியமா நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம பண்றதான் கரெக்ட், நம்ம பண்றதான் கரெக்டாக நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளே நாம் ஏமாற்றி கொண்டு நம்ம செய்கிற நேரத்துல சொல்லுகிறது தண்டனை நிச்சயமாக தடை ஒரு பெருநாட்டு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வீசும் என்பதை நம்ம வந்து நடுத்தரங்க நம்ம மறந்து விடக்கூடாது என்பதை நம்ம வந்து நடுமா வந்து நினைவுபடுகிறேன். இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்திற்கும் நிறைய போராட்டங்கள் மாமிசம் நடவரமான தான் ஆவி உற்சாகமாக தான் ஆவியான பேசுகிற நேரத்துல நம்ம வந்து அநேக நேரத்துல வந்து தெரிஞ்சு கொண்டே இருப்பார். ஆனால் மாமிசம் கேட்காமல் அந்த ஆவியானோட வந்து அதை லீக் பண்ணி அந்த மாமிசம் என்ன விரும்புதோ அதை செய்து கொண்டே இருக்கிற நேரத்துல வந்து ஒரு நாள் ஓடும். அப்ப ஆவியான பேசவே மாட்டாரு. அப்ப புள்ள நம்ம மாமிசம் என்ன நடக்குதோ அப்படியே நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம். சோ அப்படி